கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம் எல்லாருக்காகவும் பாலகன் பிறந்திருக்கிறார். இந்த இயேசு என்கிற குமாரன் தேவனால் அருளப்பட்டது. இவர் சகல் அதிகாரம் உள்ளவர். இந்த இயேசு வளர்ந்து தனது 30வது வயதில் ஊழியம் செய்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்த பின் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றினார். இப்போதும் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நம் ஒவ்வொருக்காவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த பூமிக்கு பிதாவினால் அருளப்பட்ட குமாரன் எப்படிப்பட்டவர் என்று முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி தனது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்போது நாம் தியானிக்க இருக்கும் இயேசுவின் பிறப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று வேதத்தின் மூலமாக சற்று சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1:38 வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். மரியாளுக்கு யோசேப்போட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது திருமணத்திற்கு ஆயத்தமாக நேரத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட கபிரியல் தூதன் மரியாள் வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்துகிறான். கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த வாழ்த்துதலை கேட்டவுடன் மரியாளுக்குள் ஒருவித பயம். உடனே மரியாளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உடனே மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். இவளோ வாலிப வயது மகள், திருமணத்திற்கு முன்னால் குழந்தை உண்டானால் எவ்வளவு நிந்தை என்றும் கல்லாலே எரிந்து கொன்று போடுவாள் என்றும் அவளுக்கு தெரியும். தேவதூதன் மரியாளை பெறப்படுத்துகிறான். பரிசுத்த ஆவியனால் ஆகும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியவுடன் அவள் தன்னை தாழ்த்தி எதற்கும் கவலைப்படாமல் தன்னை அர்ப்பணித்தாள். மரியாளுக்கு வந்த பெரிய சோதனை என்று இது சொல்லலாம். தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். இதே போல யோசேப்பு எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பாருங்கள். வேதமே யோசேப்பு குறித்து நீதிமான் என்று சொல்கிறது. மரியாள் கற்பு அடைந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்தார். யோசேப்புக்கு உடனே சொப்பனத்தில் கனவிலே தோன்றி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏசு என்று பெறுடுவாயாக, ஏனில் அவர் எப்படி இருப்பாராம் என்று அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். யோசேப்பு யாரிடமும் ஆலோசனை கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்தபடியால் உடனே கீழ்ப்படிந்தார். பெரிய மனோர்களே, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நம்மிடம் காணப்படுகிறதா? தேவன் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ நமக்கு தெரிவித்தால் அதற்கு உடனே கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாகவே அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். இரண்டாவதாக தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 2:14 வாசிக்க கேட்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்று பரம சேனையின் திரள் கர்த்தருடைய தூதனோடு சேர்ந்து முதலாவதாக தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பனிடம் போய், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய தூதன் அடையாளத்தை சொல்லுகிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். உடனே மேய்ப்பர்கள் தீவிரமாய் பெத்லகம் ஊருக்கு போய் கர்த்தருடைய தூதன் சொல்லியபடியே கண்டார்கள். உடனே மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இயேசு பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை திறந்து பொன் தூவம் வெள்ளைப்போளம் காணிக்கையாக கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு பிறந்தவுடனே பரமசேனன் திரள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் இவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்தது போல நாமும் தேவனை ஆராதிக்கிறோமா? இன்று நமக்காக பிறந்த இரட்சகரை நோக்கி நாம மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். மூன்றாவதாக மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 2:17 வாசிக்க கேட்போம். இயேசுவை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள்.
மேய்ப்பர்கள் தேவதூதனால் சொல்லப்பட்டதை கேட்டார்கள், கண்டார்கள். அதை அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்து கொள்ளவில்லை, தங்களுக்கு சொல்லப்பட்டதையும் கேட்டதையும் கண்டதையும் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பர்களால் சொல்லப்பட்டதை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இப்போதும் இயேசு அறிந்த நாம் மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி இயேசுவின் பக்கம் இருதயத்தை திருப்புகிறோமா? இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவோ ஜனங்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள். நாமும் ஒரு காலத்தில் இருளுக்குள் இருந்த நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். நாம் இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பது போல மற்றவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிரயாசப்படுவோம். ஜெயிப்போமா? பூமியில் சமாதானம் தர வந்த எங்கள் தகப்பனே, நீர் பூமியில் வந்த நோக்கத்தை கற்றுக்கொண்டோம். இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆராதிக்கும் பிள்ளைகளாக மாற்றும்படியாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.